സ്മാർട്ട് ടിവിയിൽ നവരാത്രി സ്പെഷ്യൽ ഗൊളുകൊണ്ടാട്ടം अनिल पटासुगल अभी गोल्ड गवरी तिरुनेल्वेली टाउन मयन मनिधन मालदी स्टूडियो नेल्लै जंक्शन सन्तोष स्पीडோட வாங்க இன்னைக்கு நம்ம நேரோட கொள்வோ பார்க்கலாம் जय जय हे महिषा।
இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை வந்து கொடுத்தலாம். முதலாவதாக யாரும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்ஸ்ல இருந்து ஒரு அழகான பரிசு பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பரிசு பையிலுமே வந்துட்டு ஒரு சூப்பரான பரிசு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி ஜுவல்ஸ்ல இருந்து நவராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் கொலு வச்ச எல்லாரையும் நேரில் கூப்பிட்டு அன்றைக்கும் ஒரு சிறப்பான பரிசு கொடுத்து கௌரவிக்க போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க, உங்களையும் கூப்பிடுவாங்க. நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்களா? ஆமாம், மகளுக்கு கம்மல் எடுத்திருக்கோம், கொலுசு எடுத்திருக்கோம். பாருடா யாருமே இல்ல. ஆமா, அந்த கடை திறந்த புதுசுலயே நாங்க எடுத்திருக்கோம். பாருங்களா, திறந்த புதுசுலயே அவங்க வந்து ஜிஆர்டியுடைய கஸ்டமரா தான் இருந்திருக்காங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்து உங்கள்ட்ட கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீச்சர் அக்ஷயா என்டர்பிரைசஸ் அவங்க வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட போய் மெத்தையோ தலையணையோ வாங்கும் போது உங்களுக்கு 30% வரைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது இல்லையா, பட்டாசெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். அனில் பட்டாசில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 15% வரைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இது மாலதி ஸ்டுடியோஸுடைய விசிட்டிங் கார்டு. உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது அதை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணணும், லைஃப் லாங் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணால் நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராகவே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னுமே வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா மயன் மனிதன் குறை. உங்ககிட்ட கேட்க வேண்டியதில் உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான குடை வந்து பரிசாக கொடுக்குறாங்களே, அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து வாய்க்கால் பாலம்ல இருக்குது, நீங்கள் நேரில் போய் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு முதன் முறையாக உங்கள் குழு வந்துட்டு நீங்கள் விஷுவலாக பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஆசை வந்துட்டு நிறைவேறிச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் இதை சொல்லியே அவனு என் மனசை வராண்டது. இவங்க வந்துட்டு நிகழ்ச்சி தொகை வளர நீங்கள் தான் வரணும்னு வேறு என்ன சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்ன காரணம்? நீங்கள் பேசுகிறது நல்லா, அதாவது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பேசுறது, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் தான் வரணும், அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஃபோன் பண்ணி ஓயாமல் சொன்னான். பாருங்களேன், இப்படியெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க புதுசு புதுசாக இந்த ஊரில். நீங்கள் வருஷம் வருஷம் வரணும், அடுத்த வருஷம் இதை பார்த்து கண்டிப்பாக மற்றவங்க வைப்பாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்துட்டு எல்லாருமே பாரம்பரியமான முறையில் நம்ம பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வந்து குழு வைங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, அடுத்த தலைமுறை கொண்டு இதை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க விட்டு குழு கொண்டு எல்லா பரிசுகளையும் கொடுத்தாச்சு. இந்த மனநிறைவோடு நான் அடுத்த குழுவை பார்க்க கிளம்புறேன், நீங்களும் வாங்க. துர்கா தேவி அம்மா, அன்னை துர்கா தேவி அம்மா, ஆயிரம் பெறுவாள் ஆயிரம் தருவாள் துர்கா தேவி. பகவதி பர்வத தேவி மனோகரி, ஜெய ஜெய சாமுண்டேஸ்வரி பார்வதி, பொன்மகளே நின் பாதங்கள் சரணம், பொன்மகளே நின் பாதங்கள் சரணம், அழகிய 9 படிகள் அமைத்தோம், அதனிடையில் சிலை ரூபங்களாக வந்திடுவாய் அருள் தந்திடுவாயே, அந்தரியே எழில் பாதங்கள் சரணம், அந்தரியே எழில் பாதங்கள் சரணம், மூன்றினிலே மலை மகளியே, பின் மூன்றினிலே அலை மகளியே, கடை மூன்றினிலே கலை மகளாய் வரும் காவியமே கலை பாதங்கள் சரணம், காவியமே கலை பாதங்கள் சரணம்,
பரவசமாய் பல வண்ண நிறங்கள் நவரசமே நவராத்திரியில் சிவசங்கரியே மலர் பாதங்கள் சரணம் சிவசங்கரியே மலர் பாதங்கள் சரணம் துக்க நிவாரணி மரகத வருணி ஒன்பது நாளும் குங்குமார்ச்சனை அன்புடன் செய்தோம் ஆதி புராதனி துர்க்கையளே மலர் பாதங்கள் சரணம் துர்க்கையளே மலர் பாதங்கள் சரணம் கௌரி கிருபாக்கரி ஸ்ரீலலிதாம்பிகை வாரணி காரணி சோக நிவாரணி சூலி சுஹாசினி சோபன தேவி காளியளே மலர் பாதங்கள் சரணம் காளியளே மலர் பாதங்கள் சரணம் நாகாபரணம் கொண்டவள் போற்றி சாகா கலை தரும் சத்தியம் போற்றி கலை வென்ற குணாகரி சுவாசமதில் முறை ஜீவ மனோகரி நேசமருள் மலர் பாதங்கள் சரணம் நேசமருள் மலர் பாதங்கள் சரணம் எத்தனை ஜென்மம் எத்தனை எத்தனை அத்தனும் எத்தனை அம்மையும் எத்தனை எத்தனை எத்தனையோ இனி எத்தனை பித்தன் என கரு பாதங்கள் சரணம் பித்தன் என கரு பாதங்கள் சரணம் விட முடியாமலும் விவரமில்லாமல் ஓகேம்மா தொலைக்காட்சியின் குழு கொண்டாட்டம் 2021 இன்னைக்கு நம்ம 9வது நாள் கொண்டாட்டத்தில் இருக்கோம். எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம குறிச்சியில் இருக்கோம். ஸோ இவங்க கிட்ட குழுவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாம். யார் யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை, இதய மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரிங், திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் குறை இவங்களோட இணைந்து மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்களாக தான் நமக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க நம்ம நேயர்கிட்ட பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேச்சியம்மா. எத்தனை வருஷமா நீங்கள் கொலு வச்சுட்ருக்கீங்க? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். ஆமாம். முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குழு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது தூண்டுதலாக இருக்கும்ல, யாரையாவது பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, எது உங்களை குழு வைக்க தூண்டுச்சு? நாங்கள் இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதை பார்க்க போவோம். பார்க்க போனால் எங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, அதை நானே வச்சுட்டேன். என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா அந்த முகத்தில், அதுதான் குழு வைக்கிறது மூலமாக கிடைக்கிற மகிழ்ச்சியை வந்து இன்றைக்கி உங்கள் முகத்தில் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னென்னா நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சி நம்ம வந்துட்டு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் போய் வாங்குறது ஒன்று, நம்ம வீட்டில் எல்லாரையும் அழைச்சி கொடுக்குறத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்துட்டு டாக்டர் பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் குழு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? சப்போர்ட் டெக்கரேஷன். ஓகே. நானும் என் பிரதரும் டெக்கரேஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன நீங்கள் புதுசாக பண்ணியிருக்கீங்க நீங்களும் உங்கள் பிரதரும் சேர்ந்து? முருகர் வாங்கியிருக்கோம். முருகர் வாங்கியிருக்கோம். ஆமாம். இது வீணே வாங்கியிருக்கோம். வாங்கினது செஞ்சது புதுசாக ஏதாவது நீங்கள் பிரதர்லாம் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்ன ஒன்றும் புதுசாக பண்ணலை. எப்பயும் பண்ணுறது தான் இந்த வருஷம் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஆர்வமாக இருக்கார், ஆனால் அவர் வந்து நான் லாஸ்ட்டில் தான் பேசுவேன். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட என்ட்ரி வந்து நம்ம கடைசியில் தான் கொடுக்கணும். சொல்லும் போதே பின்னாடி போகாதீங்க அண்ணா. சார்ட்டை பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். என் பேர் ஆறுமுகம். என்ன பண்ணுறீங்க சார்? பில்டிங் கான்ட்ராக்ட். நீங்கள் வந்துட்டு குழு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க வீட்டில்? எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறது. அப்புறமா இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அவங்க கேட்குறதுக்கும் போய் பண்ணி கொடுப்பேன், காசு வாங்க மாட்டேன். ஓ, இதை நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ படிகள்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் காசு வாங்க மாட்டீங்க. பாருங்களேன், யாராவது இப்படி வந்து கொலு வைக்கணும், அதாவது படிகள் அமைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது தெரியலை அப்படின்னு நீங்கள் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சொல்லிடலாம் சார். சொல்லிட்டேன். ஓகே பிரதர், நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவசக்தி. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து வேலை தான் பார்க்கேன். 10th முடிச்சு 4.5 வருஷம் ஆகுது. நீங்கள் வந்துட்டு குழு வைக்கல இப்படி வைங்க அப்படி வைங்க அப்படின்னு ஐடியாலாம் கொடுப்பீங்களா, இல்லை வைக்கும் போது அப்படி ஓரமாக தான் பார்க்கேன் குழுவை? ஆமாம். கன்னியாகுமரி. ஓ, கன்னியாகுமரி பக்கம். இந்த வருஷம் தான் பார்க்குறாரா? ஓகே ஓகே. அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் வந்துட்டு ஐடியாலாம் கொடுத்துருவீங்க? ஐடியாலாம் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹீரோட்ட பேச போகிறோம், முன்னாடி வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இசக்கி நம்பி செல்வன். இல்லை, நிதானமாகவே சொல்லலாம். இசக்கி நம்பி செல்வன். வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? செல்வன் கூப்பிடுவாங்க. அப்போ முன்னாடி இருக்க ரெண்டு பேர் என்ன செய்வீங்க? ஐக்கியமாக பேருக்கு பேருக்கு வச்சாதான் கூப்பிடாம ஏன் சும்மா வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். ஓகே, உங்கள் தாத்தா பேர். ஓகே, குழு வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? ஏன் வந்து இவரை குறிப்பிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னா, எங்களை வந்துட்டு கால் பண்ணி எங்ககிட்ட பேசினது, அந்த வீட்டுக்கு வந்துட்டு வழிகாட்டுறதுக்கு வந்து வீட்டு வாசலையும் நின்று எங்களை கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே இவர் தான். ஸோ அதனால தான் இவர்கிட்ட நான் அவ்வளோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் குழு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கொடுப்பேன், ரேக் மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன்.
என்னப்பா இவர் ஸ்பீடாக பேசுறீங்க, எனக்கு தான் புரியலையா இல்லை அப்படின்னு ஆனால் சூப்பராக பேசுகிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி இதே ஆர்வத்தோடு ஒரு வருஷமும் கொழு வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியா. ஸோ கொழு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம், நம்ம எல்லா வீட்லேயுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த கொழு வைக்கிறத வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறத நிறைய பெற்றோர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இவங்க வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கும் சரி அவங்க பெண் குழந்தைக்கும் சரி அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்தலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய அழகான பரிசுப்பை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்குது. கூடவே வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் நவராத்திரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாளில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொழு வச்சவங்க எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க, நிச்சயமாக அந்த கலந்துக்கோங்க. அன்றைக்கும் ஒரு அழகான பரிசு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? அக்கா பொண்ணுக்கு மாலை எடுத்துருக்கேன். ஆமாம். இனியும் உங்கள் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வந்துட்டு நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிட்டு வாங்க சரிங்களா. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ் மேக்ஸல் மேட்ரஸஸ் வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் அங்கே போய் மேட்ரஸ் அல்லது பில்லோ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30% வரைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது நம்ம அனில் பட்டாசு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அவங்க கொடுக்குற ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். தீபாவளி நெருங்குது இல்லையா, ஸோ பட்டாசுலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனில் பட்டாசு போங்க, கண்டிப்பாக உங்கள் சூப்பரான முறையில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதை மாலதி ஸ்டுடியோடைய விசிட்டிங் கார்டு, உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து சிறந்த முறையில் ஒளிப்பதிவு ஆல்பம் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னமுமே பார்த்தீங்கன்னா மயன் மனிதனின் கூரை அவங்க வந்து ஒரு குடை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அந்த குடை வந்து வாய்க்கால் பாலம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் நேரில் போய் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ பரிசெல்லாம் வாங்கியாச்சு, குழு வந்துட்டு ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கோ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், ஹீரோட்டையும் கேட்டலாமா? நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் வந்துட்டு பூர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நிறைய வீடுகள்லேருந்து நமக்கு வந்துட்டு அழைப்பு வந்துச்சு, எல்லாருடைய வீடுகளுக்குமே நம்ம போய் அந்த குழுவை வந்துட்டு சிறந்த முறையில் எடுத்த ஒளிப்பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நவராத்திரிக்கு வந்து நேயர்களுடைய சப்போர்ட்டும் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸோடைய சப்போர்ட்டும் நிறையவே இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை, இதய மந்திரா கல்யாணி, டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரின் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை இவங்களோடு இணைந்து மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்கெல்லாம் தான் நமக்கு நிகழ்ச்சியை கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்த நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொழு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள்லேருந்தே எங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அழைத்தவங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை மா டிவிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணணும், ஸ்பான்சர்ஸ் வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணினா, அதாவது ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒளிப்பதிவாளர் மகராஜனாக இருக்கட்டும், எடிட்டர் இசைக்கி பாண்டியாக இருக்கட்டும், ஆப்ரேட்டர் அருள் சந்தோஷம் மேடமாக இருக்கட்டும், அண்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குநர்கள் சுப்பிரமணிய அண்ணனாக இருக்கட்டும், மா டிவி நிர்வாக இயக்குனர் ராஜா அண்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராஜகுமாரி, டாடா.